விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பிரபல பின்னணி பாடகரும் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவருமான உயர் திரு டி பி சீனிவாஸ் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையை ஆற்றும்படி பணிவுடன் வேண்டுகிறோம். ஒரு நிமிஷம் இங்கே பண்ணிட்டு வச்சிருக்கேன், டைம் இருக்காமே ஒரு நிமிஷம். முழு அவைக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் கலை தொழில் மற்றும் பல மேதைகளுக்கும் ஒவ்வொருவராக ஓ சபாஷ். அவையில் யாரையும் விடாமல் என் மனமார்ந்த நன்றி வணக்கங்களை சொல்லி, எப்பொழுதுமே எந்த விழாவிலும் ஒரு பாடல் சமர்ப்பிப்பது எனது ஒரு கொள்கை. இன்றும் ஒரு தனி பாடல் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். வைரமுத்துவின் சன்னதியில் படிக்கிறது எனது சாகசம்தான் என்று சொல்லுவேன். வாழ்த்துப்பா, வாழ்த்தன்னா இங்கே பெஸ்ட் விஷஸ் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. அவர் என்னோட பெரியவர் எல்லாத்திலுமே. அப்படிப்பட்ட அவரை பற்றி சில என்னுடைய உணர்ச்சிகளின் உணர்வுகளை இதில் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். டிஎம்எஸ் என்றால் டேமில் மியூசிக் ஸ்காலர், சங்கீத பண்டிதர். அது வெறும் சங்கீதம் இல்லை, பக்தி சங்கீதத்தில் வேற சொல்லணும். அவர் முருகா என்று பாடினால் மனம் உருகாத உள்ளமே இல்லை. அதில் நானும் ஒருத்தன். முருகா 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 அனும்போது என் உள்ளம் எத்தனை முறையோ உருகுகிறது. அந்த மனம் உருகினால்தான் பக்தியே பாயும். அது என்னுடைய நம்பிக்கை அனுபவம் கூட. இப்பொழுது இசை அறிவொளியின் நவமணி நிதி, அதுதான் முதல்ல சொல்றது அவரை பற்றி. இசை அறிவொளியின் நவமணி நிதி, இவர் மனம் திருமுருகனின் சந்நிதி. சந்நிதி தான் சொல்லணும், சன்னதியான எழுதுருவாங்க, ஆனால் ஒரிஜினல் வார்த்தை வந்து சந்நிதி தான். இவர் மனம் திருமுருகனின் சந்நிதி. வரங்கள் வழங்குகிறாள் அன்னை சரஸ்வதி, வழங்க செல்வம் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, சக்தி தர பார்வதி. ஸோ தேவியர் மூவரின் சக்தியும் இணைந்த சக்தி இவருக்கு கிடைத்திருக்கிறது என்று அதனுடைய பொருள். கடவுளின் அருள்தான் திருக்குறள் ஆனது. கடவுளின் அருள்தான் திருக்குறள் ஆனது. கடலின் கம்பீரம் இவர் குரலானது. கடலின் கம்பீரம் இவர் குரலானது. கானத்தின் தூய்மை இவர் தமிழானது. இதில் தான் இருக்குது விஷயம். ஏன்னா தமிழின் தூய்மை அவர் பாடும் அந்த சொற்களில் நான் எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறேன். அந்த தூய்மை, அந்த உச்சரிப்பு பாருங்கள், அதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். கானத்தின் தூய்மை இவர் தமிழானது. வானத்தின் பரப்பு இவர் புகழானது. வானத்தின் பரப்பு இவர் புகழானது. தமிழ் மொழியின் சிறந்த உச்சரிப்பு இதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டும். அன்று சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் பாடும்போது அந்த உச்சரிப்பு, சிவாஜி அவரை பற்றி எழுதும்போது ஒரு சொன்னேன், தமிழுக்கே உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்கிற உச்சரிப்பு அவரது. அப்படிப்பட்ட உச்சரிப்பு அவருக்கு பாடிய இவர் உச்சரிப்பும் அதுக்கு ஒன்றுமே கம்மி இல்லை சம்பவமாக. அதனால்தான் சிவாஜி எம்ஜிஆர் அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட அது அப்படி பொருத்தமாக அமைஞ்சதுக்கு காரணமே அதுதான், அந்த தமிழ் உச்சரிப்பு. தமிழ் மொழியின் சிறந்த உச்சரிப்பு, அமிழ்தாய் ஒலித்திட சொல் உபசரிப்பு, ஒவ்வொரு பாட்டின் தரத்தை உயர்த்தும்,
ஒவ்வொரு பாட்டின் தரத்தையும் உயர்த்தும், ஒலிக்கும் ஒளி தரும், ஒலிக்கும் ஆனால் ஒலிக்கு கூட ஒளி தரும், எழுத்தும் கருத்தும். மனத்தின் எண்ணத்தை திறந்து பேசுவார், இவர் செய்யறது அதுதான் வேலை. மனத்தை எண்ணத்தை திறந்து பேசுவார், மறைக்காமல் அனுபவத்தை விளக்குவார், உண்மை உணர்வுகளின் கதிர்கள் வீசுவார், உள்ளத்தில் இருந்து இருட்டை விளக்குவார். நான் எத்தனையோ முறை நான் அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் உட்லேண்ட்ஸ் டிரைவில் உட்கார்ந்து எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறோம். ஏன்னா அது ஒரு கலைஞனுடைய கலைஞன் உரையாடல், அவ்வளோதான். அந்த ஆத்மீயமானது, அதில் வேறுபாடுகள் அதெல்லாம் கிடையாது. அஞ்சா நெஞ்சம் படைத்த சிங்கம், அஞ்சா நெஞ்சம் படைத்த சிங்கம், தஞ்சம் அடைந்தது இவரிடம் தங்கம், அந்த தங்கம் தான் மெய் பேசும் குணம், அதை கண்டு எதற்காய் அவருக்கும் சினம். பல பேர் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல விதமாக நினைக்கலாம், இன்னும் கிட்டே சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சருபடுத்தினேன் அவங்கள எண்ணங்களை. அறிவனும் மத்தால், இது கேட்கணும், அறிவனும் மத்தால் அனுபவ பார்க்கடல் திறனுடன் கடைந்து அமுதை எடுக்கிறார், அமுதை பருகிட பிறந்த ரசிகர்கள், அமுதை பருகிடவே பிறந்த ரசிகர்கள் நாம் எல்லோரும், அமுதை பருகிட பிறந்த ரசிகர்கள் அனைவரும் இன்பமுற இன்புற பகிர்ந்து கொடுக்கிறார். திருவாளர் TMS பெரியவர், எல்லாத்திலுமே பெரியவர், பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரியவர். வாழ்க வளர்க நிதம் வெல்க இவர் திறமை, வளமை பெருக கலை அன்னையின் பெருமை, கலை அன்னையின் பெருமை வளர்க உங்க வெல்க என்ற இந்த என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளுடன் உங்கள் முன்னிலையில் இந்த மகான்களின் சந்நிதியில் இதை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லோரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். என்ன என்ன